சென்னை கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த கிறிஸ்மஸ் திருவிழா நாமெல்லாம் பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் மகிழ்ச்சியை அடையக்கூடிய நிலையில் இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிலே நான் பங்கேற்பது என்பது யாரும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதிசயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவை ஒட்டி நான் பங்கேற்பது வழக்கமாக நான் வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிற நேரத்தில் உங்களுக்கெல்லாம் தொடர்ந்து நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் அதை மனமுமந்து ஏற்றுக்கொண்டு எனக்கு உரிய பெருமையை தொடர்ந்து நீங்கள் தேடி தந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக அதற்காக நான் முதலில் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை, வாழ்த்துக்களோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு அதை மீண்டும் உங்களுக்கு தெரிவிக்க நான் விரும்புகிறேன். சிறுபான்மை சமுதாயத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் தொடர்ந்து உங்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்பது நாடறிந்த உண்மையாக இருக்கிறது. குறிப்பாக நான் உங்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் எத்தனையோ சிறப்பான திட்டங்களை, நாட்டு மக்களுக்கு தேவையான சாதனைகளை 5 முறை தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிருந்த நேரத்தில் இதுவரையில் யாரும் நிறைவேற்றப்பட முடியாத திட்டங்களை, இனி யாரும் வந்து நிறைவேற்ற முடியாத அளவிற்கு பல திட்டங்களை நிறைவேற்றி தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பது அதற்கு பல சான்றுகள், பல வரலாற்று உண்மைகள் இன்றைக்கும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிறுபான்மை சமுதாயத்தினருக்காக எத்தனையோ சிறைகளை தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 1989 மாநில சிறுபான்மையின நல வாரியத்தை உருவாக்கி அதை சட்டபூர்வமாக ஏற்படுத்தி தந்தார்கள். அதற்கு பின்னால் 1999 சிறுபான்மையின பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தை உருவாக்கி, அப்படி உருவாக்கிய அந்த இயக்கத்துக்கு அருள் தந்தை சேவியர் அருள்ராஜ் அவர்களை தலைவராக உட்கார வைத்து அழகு பார்த்தார் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த மேம்பாட்டுக் கழகம் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி தந்திருக்கிறார்கள். சிறுபான்மையினுடைய நலன்களை கவனிப்பதற்கென்றே ஒரு தனி இயக்குநரகத்தை உருவாக்கி அதற்கு ஒரு IAS அதிகாரியை நியமித்து அந்த பணியை தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றி தந்தார்கள். அதேபோல் சிறுபான்மையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சுய தொழில் செய்ய வேண்டும் என்பதற்காக சுய உதவி குழுக்களை உருவாக்கி அதன் மூலமாக ஆட்டோ கடன் வழங்கிய தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். சிறுபான்மை இனத்தைச் சார்ந்த மாணவ மாணவர்களுக்கு கல்வியில சலுகைகள், அவளுக்கு கல்விக்காக பல்வேறு உதவி தொகைகள், இப்படி பல பணிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நான் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை அதை நினைவுபடுத்துவது உண்டு. இங்கேயும் நான் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புவது என்னவென்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையிலே 5வது முறையாக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது, அப்பொழுது தனித்து திமுக
ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அளவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை பெறவில்லை என்று சொன்னாலும், காங்கிரஸ் கட்சி இன்னும் சில கட்சிகளின் துணையோடு அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவோடு நாம் ஆட்சி பொறுப்பில் இருந்தோம். அப்படி ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக, அன்றைக்கு எதிர்கட்சியில் இருந்த அதிமுக ஆளுங்கட்சியான திமுகவை பார்த்து, தலைவர் கலைஞர் அவர்களை பார்த்து, மக்கள் மன்றத்தில் மட்டுமல்ல சட்டமன்றத்திலும் தொடர்ந்து என்ன சொன்னார்கள் என்று கேட்டால், கலைஞர் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி மெஜாரிட்டி ஆட்சி அல்ல, இது ஒரு மைனாரிட்டி ஆட்சி என்று விமர்சனம் செய்வதற்காகவே அந்த வார்த்தையை பயன்படுத்தி தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் என்ன பதில் சொன்னார் என்று கேட்டால், ஆமாம், இது மைனாரிட்டி ஆட்சி தான், மைனாரிட்டிகளுக்காக நடைபெறக்கூடிய ஆட்சி, அதில் எங்களுக்கு பெருமை என்று தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்துச் சொல்வதுண்டு. ஆக எதற்காக தான் அதை நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால், அந்த மைனாரிட்டிகளுக்காக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் இன்றைக்கும் நாம் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு உதாரணம், அண்மையில் ஒரு சட்டம், மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒரு கொடுமையான சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்திய குடியுரிமை திருத்த தடை சட்டம் என்கிற ஒரு தடை சட்டத்தை கொண்டு வந்து அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆக திருத்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுகிற போது அதில் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அந்த சலுகை கிடைக்கிறதா, அதே போல இஸ்லாமிய சமுதாய சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு அந்த சலுகை கிடைக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு இலங்கையிலிருந்து ஏறக்குறைய 30 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே வந்து இந்தியாவிலே வந்து அகதிகளாக ஆதரவற்ற நிலையில முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உரிமை வழங்கப்படவில்லை. ஆக ஆண்டாண்டு காலமாக இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு அந்த உரிமை வழங்கப்படாத நிலையில அந்த சட்டத்தை இன்றைக்கு மத்திய அரசு நிறைவேற்றியிருக்கிறது. அப்படி நிறைவேற்றிய நேரத்தில் நாடாளுமன்றத்தில் அதை தாக்கல் செய்து, அந்த மசோதாவை தாக்கல் செய்து, அத அடிப்படையில் அது குறித்து விவாதங்கள் நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிறது. மாநிலங்களவை நடைபெற்றது, நாடாளுமன்றத்தில் நடைபெற்றிருக்கிறது. நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பது பிஜேபி ஆட்சி, அதான் பிஜேபி ஆட்சிக்கு பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பெரும்பான்மையை கூட சொல்லக்கூடாது, மிருக பலத்தோடு அந்த நாடாளுமன்றத்திலே அவர்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது. எனவே சுலபமாக அதை அவர்கள் நினைத்தபடி நிறைவேற்றி விடுகிறார்கள். ஆனால் பாராளுமன்றத்திலே, நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானம் முழு அளவிற்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட வேண்டும். மாநிலங்களவையில் இந்த விவாதம் நடைபெறுகிற போது நாடாளுமன்றத்தில் இது நிறைவேற்றக்கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தம்பி தயாநிதி மாறன் அவர்கள் அங்கே பேசிய அந்த பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. எனவே அந்த பிரச்சனை பற்றி நான் அதிகம் பேச விரும்பல. அதேபோல மாநிலங்களவையில் இதை எதிர்த்து, இதை நிறைவேற்றக்கூடாது என்று கடுமையாக எதிர்த்து நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் மிக அழுத்தமாக கருத்துக்களை எடுத்து வைத்து அவரும் பேசியிருக்கிறார். அதுவும் அந்த அவையில தெளிவாக பதிவாகி இருக்கிறது. ஆனால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட வேண்டும். மாநிலங்களவையில் அதை முழுமையாக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று சொன்னால் பாராளுமன்றத்தில் இருந்த எண்ணிக்கை போல பிஜேபி அரசுக்கு மாநிலங்களவையில் எண்ணிக்கை கிடையாது. நியாயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் 5 பேர் மாநிலங்களவையில் இருக்கிறார்கள். 5 பேரும் அதை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கிறோம். அதேபோல இன்னும் சில கட்சிகள், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள், அதேபோல இன்னும் பல கட்சிகளை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கிறது. அதேபோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, அதிமுகவுடைய மாநிலங்கள் உறுப்பினர்கள் 11 பேர். அந்த அதிமுகவுடன் இன்றைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அவர் ஒருவர்,
ஆக பன்னெண்டு பேரும் திமுகவை போல எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தால் இந்த சட்டத்தை அப்பொழுதே நாம் முறியடித்திருக்க முடியும். ஆனால் என்ன செஞ்சாங்க, ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக ஆதரிச்சு ஓட்டு போட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு இல்லை இந்தியாவே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, கலவரங்கள் நடந்து கொண்டிருக்காங்க. இந்த கலவரத்துக்கு காரணம், இந்தியா தீப்பற்றி எரிவதற்கு காரணம் இந்த 12 நாடாளுமன்ற மாநிலங்களுடைய உறுப்பினர்கள் தான், அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களுடைய உறுப்பினர்கள் தான் காரணம். ஆக இதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு பல கலவரங்கள், பல போராட்டங்கள், மறியல், ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதங்கள் என்று முற்றுகை போராட்டம் என்று தொடர்ந்து தமிழ்நாடுகளில் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில், முதன் முதலில் இளைஞரணியின் சார்பில் ஒரு மறியல் போராட்டத்தை நடத்தினோம். அதற்கு பின்னாலே தொடர்ந்து கழக அமைப்பின் சார்பில் 65 மாவட்டங்களாக நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். அந்த 65 இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறோம். அதற்கு பின்னால் வருகிற 23ஆம் தேதி சென்னையில் ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். திமுக மட்டுமல்ல, திமுகவோடு இணைந்திருக்கக்கூடிய, திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய, தோழமை கொண்டிருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து பேரணியை, மிகப்பெரிய பேரணியை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். ஆக எல்லோரும் அதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று நானே வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள், அரசியலை மறந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள், பொதுநல அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், வியாபாரிகள், மாணவர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஆக இப்படி எல்லா தரப்பு மக்களுமே அதில் பங்கேற்க வேண்டும் என்ற அழைப்பையும் நான் விடுத்திருக்கிறேன். ஆக அந்த போராட்டம் நடைபெற வருகிறது. ஆக அதற்கும் இந்த மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டத்தை மிக விரைவில் ஏற்கனவே திமுகவோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிகளோடு தான் கலந்து பேசி முடிவெடுத்து இதை அறிவித்திருக்கிறோம். ஆக அடுத்த கட்டம் கட்சிகளை மறந்து எல்லா கட்சிகளையும் அழைக்க போகிறோம், எல்லாரையும் அழைக்க போகிறோம். யார் யார் வருகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் வாருங்கள் என்று எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் இதுவரை தமிழகமே சந்தித்திருக்காத வகையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை. ஏனென்றால் நமக்கு இருக்கக்கூடிய உரிமை, இலங்கையில் செத்துக்கொண்டிருக்கக்கூடிய, பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள், அங்கிருக்கக்கூடிய தமிழர்கள், அதேபோல இங்கு வந்து குடியேறி இருக்கக்கூடிய, குடியேறி என்று ஒரு கூட சொல்லக்கூடாது, முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இலங்கை தமிழருக்கு பாதுகாப்பு அரணாக இன்றைக்கு நாம் இருந்தாக வேண்டும். அதேபோல சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுக்கு இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து துணை நிற்போம் என்ற அந்த உறுதியோடு தான் இந்த நிலையை நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். ஆனால் இங்கிருக்கக்கூடிய ஆட்சி, அந்த ஆட்சியை நடத்தக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் டெல்லிக்கு போயிருக்கிறார். டெல்லியில் போய் பத்திரிகையாளர்களே பேட்டி கொடுத்திருக்கிறார், அதையும் பார்த்தேன். சொல்லுகிறார், நிருபர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் சட்டத்தை ஆதரித்து ஓட்டு போட்டிருக்கிறீங்களா? கேட்டப்ப என்ன சொல்கிறாரு, எங்கள் கொள்கை அதனால் செஞ்சோம் என்று சொல்லுகிறார். ஆக கொள்கை புரிஞ்சிருச்சு. இப்போ அதை எதிர்த்து மக்கள் போராடுகிறார்களே, அது அவங்க கொள்கை, அவங்க போராடட்டும். இதுதான் முதலமைச்சருடைய பேச்சு. தயவு செய்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அவர் சொல்ற இரட்டை குடியுரிமையை நாங்க வலியுறுத்துவோம். இரட்டை குடியுரிமை என்ன, இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு, அதேபோல இந்தியாவிலிருந்து குடியேறி இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு, அங்கேயும் குடியுரிமையா இங்கும் குடியுரிமையும், ஆக ரெண்டு குடியுரிமை தான் இரட்டை குடியுரிமை என்று சொல்றோம். அதை வலியுறுத்துவன்னு சொல்றாரு. எப்படி வலியுறுத்த முடியும் நான் கேட்கிறேன். இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்டமே அதில் இடம்பெற்றிருக்கா? சட்டத்தில் அது சொல்லப்பட்டிருக்கா? சட்டத்தில் அது ஏற்ற முடியுமா? இந்த சராசரி அறிவு கூட ஒரு முதலமைச்சருக்கு தெரியலையே. ஏதோ புத்திசாலி போற, ஏதோ பெரிய இன்டெலிஜென்ட் போற, எல்லாம் தெரிஞ்ச அறிவாளி மாதிரி இப்போ சொல்கிறாருன்னா இதை விட வெட்கக்கெடு வேறு என்ன இருக்க முடியும்? ஆக இதை நீங்களும் புரிந்து கொண்டாக என்பதற்காகத்தான் சொல்கிறேனே தவிர வேற அல்ல. ஆகவே இன்றைக்கு நாம் ஒரு நல்ல விழாவை கொண்டாடுகிறோம். சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய கிறிஸ்மஸ் விழாவை இன்றைக்கு நாம்
எழுச்சியோடு ஏற்றத்தோடு கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இது தொடர வேண்டும். இது தொடர்வதற்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். அப்படி உருவாகக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டிலே உருவாகி கொண்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு மக்கள் பேராதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா தரப்பு மக்களும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஏதோ நாங்கள் தான் தூண்டி வரோம். எதுக்கு எடுத்தாலும் முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாலின் போய் சொல்கிறாரு, எதிர்கட்சி போய் சொல்லுது, நாம் போய் சொல்கிறோமா, நாம் போய் சொல்லி தான் தேர்தலில் ஓட்டு வாங்கி ஜெயிச்சோமா. இப்போ போராட்டத்தை நடத்துவதற்கு மக்களை கொடுப்பதற்கு போய் சொல்லிகிட்டு இருக்கணும்னு தொடர்ந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். யார் போய் சொல்லுகிறார்கள், யார் மக்களுக்காக போராடுகிறார்கள், பாடுபடுகிறார்கள் என்பது விரைவில் தெரியத்தான் போகிறது. ஆக அந்த சூழலை ஏற்படுத்தி தருவதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும். கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடுகிற நேரத்தில் நாம் எடுக்க வேண்டிய உறுதிமொழியும் சபதமும் இந்த நாட்டை காப்பாற்ற, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களை முன்னேற்றமடைய செய்ய, சிறுபான்மை சமுதாயத்து மக்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் என்றைக்கும் நாம் பாதுகாப்பாளராக இருப்போம் என்று உறுதியெடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொண்டு, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சார்பில் என்று சொல்லுகிற போது நம்முடைய தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள், ஆக உங்களின் ஒருவனாக இருக்கக்கூடியவன் நான், உங்களோடு இரண்டரை கலந்திருக்கக்கூடியவன் நான், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து, உங்களுடைய சகோதரனாக இருந்து, உங்களுடைய தம்பியாக இருந்து, உங்களுடைய அண்ணனாக இருந்து, முதியவர்கள் இருந்தால் உங்களுடைய பேரனாக இருந்து, ஒட்டுமொத்தமாக உங்களின் ஒருவனாக இருந்து உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.